வெல்கம் டு கிளாரா கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இன்றைக்கி நான் சமைக்க போகிறது எறா கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் எறா, உரித்த எறா கால் உரித்து வச்சுருக்கேன், கால் கிலோ எறா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக உள்ள ரெண்டு தக்காளி, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானே எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுத போடுறேன். வெங்காயத்தை போடுறேன், இந்த தக்காளி பழத்தையும் போடுறேன், இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் போடுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த இறால் போடுவோம். அப்புறம் இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இப்போ இறால் வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறேன். சுவையான இறால் கிரேவி ரெடி. நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.